இப்போ நம்ம பார்க்க போறது வந்து சாப்டர் 10 லூப் இஸ்ட் அண்ட் ஸ்டர். ஏற்கனவே நான் சொன்னாலே ஷார்டன்ல வந்து மொத்தமே 24 கான்சனன்ட்ஸ் தான் இருக்கு, அதுக்கு 26 ஸ்ட்ரோக்ஸ் தான். அந்த ஸ்ட்ரோக்ஸுக்கு வந்து நம்ம அட்டாச்மெண்ட் போட்டுட்டே போவோம், விதவிதமான அட்டாச்மெண்ட். என்னென்ன அட்டாச்மெண்ட் பார்த்தோம் நம்ம இது வரைக்கும்? முதல்ல வந்து சின்னதாக சர்க்கிள் போடுறத பார்த்தோம், எஸ் லெட்டர் இஸ்ங்கிற சவுண்டு. அடுத்ததாக வந்து பெரிய சர்க்கிள் போடுறத பார்த்தோம், ஸ்வா சஸ் இல்லட்டா சஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இன்னொரு விதமான அட்டாச்மெண்ட்டு, இதுக்கு வந்து ஸ்டி ஆர் ஸ்டார், ஸ்டி அண்ட் ஸ்டார்ங்கிறது. புக்கில் வந்து இங்கிலீஷில் ரூல்ஸ் இருக்கு, அதை படிச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு புரியறதுக்கோசரம் தமிழில் புரிகிற மாதிரி எழுதுறேன். நான் இதையும் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சுக்கிற விதத்தில் புரிஞ்சுக்கோங்க. ஒரு கோட்டின் பாதி அளவிற்கு சிறிய லூப் போட்டால் ஆரம்பத்தில் இஸ்ட், நடுவில் அல்லது கடைசியில் இஸ்ட் இல்லட்டா இஸ்ட். A small loop attached to half the length of the stone to which it is attached represents the initial sound of ist and it represents the sound of ist or isd medially or finally. ஒரு கோடு பீங்கிறது எடுத்துக்கோ, அதில் பாதி எவ்வளோ இவ்வளோதான் இல்லையா, சர்க்கிள் போடக்கூடாது, இது வளைச்சி லூப் மாதிரி போடணும், ஒரு கட்டியோட கைப்பிடி மாதிரி. ஆரம்பத்தில் போட்டால் இது வந்து இனிஷியல் லூப், அதே பின்னாடி போட்டோம்னா அது வந்து ஃபைனல் லூப். இனிஷியல் லூப் இப்படி வரும், ஃபைனல் லூப்னா இப்படி வரும். எந்த ஸ்லோக்காக இருந்தாலும் இது இனிஷியல் லூப், இது வந்து ஃபைனல் லூப். ஆரம்பத்தில் போட்டால் இஸ்ட் சவுண்டு, சின்ன சர்க்கிள் போட்டால் எஸ், பெரிய சர்க்கிள் போட்டால் ஆரம்பத்தில் ஸ்வா, அதே லூப் போட்டால் இஸ்ட். சேக் எஸ்ஏகேஇ, எஸ் வருது கே வருது சர்க்கிள் போடணும். ஸ்டேக் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கோங்கன்னா இஸ்ட், அப்போ இப்படி லூப் போடணும். இந்த லூப் போட்டால் அந்த லூப்பை முதல்ல படிச்சுக்கணும், சர்க்கிள் ஆரம்பத்துலேருந்து அதை முதல்ல படிக்கணும், கடைசி சர்க்கிளை கடைசியில் படிக்கணும். அதே மாதிரி ஆரம்பத்தில் லூப் இருந்தால் அதை முதல்ல படிச்சுக்கணும், அப்புறமா தான் ஒவ்வொன்றா படிக்கணும். ஸ்டாப் இஸ்ட் ஆ பி, அப்போ லூப் போட்டு இப்படி போடணும் ஸ்டாப். இதை ஆ முதல்ல படிச்ச ஆ ஸ்டாப்னு படிக்கக்கூடாது, ஸ்டீலு முதல்ல இருக்கிறதுனால ஸ்டீ தான் முதல்ல படிக்கணும், வவல் முதல்ல கண்ணுக்கு தெரிஞ்சா கூட இந்த இடத்துல. ஸ்டாப் ஸ்டெப் இஸ்ட் ஏ பி, ஸ்டீப் ஸ்டைல் ஸ்டெம் ist am stem. இந்த மாதிரி half the length க்கு சின்ன லூப் இனிஷியலா போட்டா அதுக்கு சவுண்ட் வந்து ist. இதே ist வந்து நடுவுல இருந்தா கடைசியில போட்டா அத ist னு சொல்லலாம், ist னு சொல்லலாம். இப்போ நான் இப்போ ஒரு வார்த்தை போடுறேன் நான் அவுட்லைன், இது p r ist past அப்படினு சொல்லலாம், ரெண்டுத்துக்கும் ஒரே அவுட்லைன் தான்.
ஒரு சென்டென்ஸில் பாஸ்ட்டுங்கிற வார்த்தை சூட் ஆகுமா, பாஸ்ட்டுங்கிற வார்த்தை சூட் ஆகுமாங்கிறத பார்த்துட்டு எந்த வார்த்தை சூட் ஆகுமோ அதுதான் நம்ம டிரான்ஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறோம். லீஸ்ட் இல்லைன்னா லீஸ்ட் எல்இஸ்ட் ரெண்டுத்துக்கு ஒரே ஆகுதுங்களா? படிக்கிச்ச எல்இஸ்ட் சொல்லி பாருங்க, லீஸ்ட் வார்த்தை இருக்கு எல்இஸ்ட் அப்படி சொல்லி பாருங்க, லீஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இப்படி போட்டோம்னா மிஸ்ட் அல்லது மிஸ்ட். இப்படி என் போட்டு ஸ்டீ போடணும், நெஸ்ட்னு வார்த்தை கிடையாது, என் ஏ இஸ்ட் கிடையாது, ஸோ நெஸ்ட் அப்படிங்கிற சவுண்ட் வரும் நெஸ்ட். இதே மாதிரி சின்ன லூப் போட்டா இஸ்ட். ஸ்டாரருக்கு வந்து என்னன்னா ஒரு கோட்டின் மூன்றில் இரண்டு பங்கு அளவிற்கு பெரிய லூப் போட்டால் ஸ்டார். இந்த ஸ்டார் வந்து ஆரம்பத்தில் போடக்கூடாது, ஸ்ட்ராங் ஸ்ட்ரிக்ட் இது மாதிரிலாம் வார்த்தை இருக்குல்ல, ஸ்ட்ராப் ஸ்ட்ரைப் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து ஸ்டர்ன்னு ஆரம்பிச்சா கூட அந்த பெரிய லூப் போடக்கூடாது. ஸ்டீ லூப் இஸ் யூஸ் இனிஷியலி மீடியலி ஃபைனலி, ஸ்டார் லூப் இஸ் நாட் யூஸ்ட் இனிஷியலி. நடுவில் கடைசியில் போடலாம், என்ன கணக்கு இருக்கு, மூணு பங்குல வந்து ரெண்டு பங்கு அளவுக்கு பெருசா வரலாம். இப்ப பீங்கிற ஒரு ஸ்ட்ரோக் எடுத்தோம்னா அது நம்ம மூணு துண்டா பெருசா, ஒரு துண்டு ரெண்டு துண்டு மூணு துண்டு, அந்த ரெண்டு பங்கு அளவுக்கு பெருசா வரணும். ஹாஃப் தி லெங்க் ஸ்மால் லுக் ஸ்டீ, டூ தேர்ட்ஸ் ஆஃப் தி லெங்க் லார்ஜ் லுக் ஸ்டார். இப்ப பாருங்க போஸ்ட் வார்த்தை எடுத்துக்கோ, இஸ்ட் பி போட்டு ஹாஃப் தி லெங்க் போனோம், போஸ்டர் ஸ்டார் வருது இல்லையா, அப்ப பெரிய லுக் போனோம் போஸ்டர். மாஸ்டர் எம் ஆ ஸ்டர் மாஸ்டர். மினிஸ்டர் எம் என் ஸ்டர் அந்த எண்ணுக்கு டூ தேர்ட்ஸ் பெருசா போடணும். மஸ்டர் கோஸ்டர் கே போட்டு ரெண்டு பங்கு சைஸ்க்கு பெருசா போடணும் ஸ்டார். இப்ப ஸ்டீ ஸ்டார் ரெண்டுக்குமே பின்னாடி சர்க்கிள் சேர்க்கலாம், பின்னாடி ஒரு ஸ்ட்ரோக் போடலாம். ரூல் நம்பர் த்ரீ, சர்க்கிள் எஸ் கேன் பி யூஸ்ட் ஆஃப்டர் ஸ்டீ ஸ்டார். போஸ்ட்ஸ் பி போட்டு ஸ்டீலு போட்டு இஸ்ட்ஸ் போடணும். இது சின்ன சர்க்கிள், சர்க்கிள் எஸ் கேன் பி ஆட் டு ஸ்டீலு. Suggests the chinna circle podunga sirup ku extension. Masters ministers minister adhu plural la irukku ministers போட்டிருக்காங்க.
STR step. STR is the one stroke. Now, what is the STR can be used medially. Suggesting. Steel cover or ink put in a suggestive. What's so put in a testing. Testing. Masterpiece. Master Peace. I am going to stop. Now, if you have a steel star, you can use it. You can use it. If a vowel comes in between steel or star, the loop cannot be used. If our vowel, the quote of the vowel, is still the car corner kegra. Yes, go on, TQ. நடுவுல ஓவர் வந்துட்டனா சீல் பேஸ் பண்ண கூடாது. எஸ் கு டர்க்கு நடுவுல ஓவர் வந்துட்டனா யூஸ் பண்ண கூடாது. எஸ் டி கு ஆர் கு நடுவுல ஓவர் தான் யூஸ் பண்ண கூடாது. இஃப் அ ஓவர் கம்ஸ் இன் பிட்வீன் ஸ்டீ அண்ட் ஸ்டார் தி லூப் கேன்ட் பீ யூஸ்டு. அதே போல இஃப் எ வவல் follows steel star, the loop cannot be used. Is the upper roll or put away? Star the upper roll or put away? Ide a moment of my extent, but on a roll, I'm investing in a is the upper roll or the is put away. Star, அது அப்புறம் ஒரு ஓவர் தான் யூஸ் பண்ண கூடாது. இப்போ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்ப்போம். பெஸ்ட் B A ist ist னு முடிச்சிருது. அதனால ஸ்டீல் யூஸ் பண்ணலாம். பிசெட் B S T நடுவுல ஏ ஓவர் வந்துருது. பிசெட் நடுவுல ஓவர் தான் யூஸ் பண்ண கூடாது. B set. Bestow. Best O. Pinnadi O la irukku. Use panna koodadhu. Bestow. Rest. Istinu mudiyadhu. Use pannalam. Receipt. Res E T. That is the pronunciation. Res-E-T. Receipt. Appa use panna koodadhu. Indha maari ponnom. Rusty. Rusty. Isthukku appuram oru word irukku. Use panna koodadhu. Poster. Idhu oru kedaiyadhu. Starter sound la varadhunala naduvu namakku varudhu. இது பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ங்கிறது சிங்கிள் சவுண்டு தான். அதனால வந்து போஸ்டர் லார்ஜ் லூப் யூஸ் பண்ணலாம். பாஸ்டியூர் இஸ்டுக்கும் ஆர்க்கும் நடுவில் ஓவர் வந்துருது. அப்ப யூஸ் பண்ணக்கூடாது. பாஸ்டியூர் விசிட்டர் எஸ்க்கும் டருக்கும் நடுவில் ஒரு ஓவர் வருது. விஸ் ஈட்டர் விசிட்டர். அப்போ வந்து ஸ்டீல் சார்ந்த பதம் யூஸ் பண்ணக்கூடாது.
full stroke தான் போடணும் விசிட்டர் அதாவது ஸ்டீக் ஸ்டார்னு வார்த்தை முடியணும் ஸ்டீக்கும் ஸ்டார்க்கும் நடுவில் ஓவனந்தால் போடக்கூடாது ஸ்டீக்கும் ஸ்டார்க்கும் பின்னாடி ஓவனந்தாலும் போடக்கூடாது இது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டீ அண்ட் ஸ்டார் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருக்கோம் நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிளும் நீங்கள் ஃபைவ் ஃபைவ் லைன்ஸ் எழுதுங்க கிராமலாக்ஸ் எழுதுங்க அதுக்கப்புறம் எக்ஸைஸ் 37-38 வருது அதுவும் எழுதுங்க அதுக்கப்புறம் ரிவிஷன் ஏ அப்படிங்கிற ஒரு எக்ஸைஸ் கொடுத்துருப்பாங்க அது பெரிய எக்ஸசைஸ் பெரிய பேராகிராஃப் அதுவும் நீங்கள் ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் ஷார்ட்டில் எழுதணும் இதை எழுதி முடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆடியோ சிடியை போட்டுட்டு இந்த சாப்டரில் வர எல்லா எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் எல்லாம் மூணு நாலு வாட்டி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும்